யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சிகாநிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் உத்யந்திநேசநிபமுல்லசதூர்த்வபுண்ட்ரம் ருபம் தவாஸ்து யதி ராஜத்ருஷோர்மமாக்ரே அப்பனுக்குச் சங்காழி அளித்தருளும் பெருமாள் அறமிகு நற்பெரும் பூதோர் அவதரித்த பெருமாள் அருசமயச் செடியதனை அடியறுத்த பெருமாள் அருளாழி வரிவண்டே என்னாழ்வார் அழைக்கும் பெருமாள் அருள் மாறி அடியினைக்கு அன்பு பூண்ட பெருமாள் அஞ்சு குடிக்குறு சந்ததிகாம் ஆண்டாள் தமக்கும் அன்னரான பெருமாள் அரங்கர் மௌலி சூழ்கின்ன மாலையை சுடிக் கொடுத்தவள் துளருளால் தாழ்வின்னே வாழும் பெருமாள் அடியார் வினைத்தொடரை அருளென்னு உள்வாளுருவி கிட்டிக் கிழங்கொடு வெட்டிக் களைந்த பெருமாள் நம் தேசிக சிகாமணி பெருமாள் தேவரீர் திருவடி தாமரைகளின் தாஸ்தியார்கசாரத்ய மனத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும்
தொடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகம், முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகம், கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண்ணழகம், காரிசுதன் கழல் சூடிய முடியும் கனநர்ச்சிகை முடியும், எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. நாயந்த நாயந்த காஷாய சோபிகமனிய சிகானிவேசம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம். நம்மாழ்வாரின் அவயவ பிரபாவத்தை அடியொற்றியே ராமானுஜரின் அவயவ பிரபாவம் அமைந்துள்ளது. எட்டு ஸ்லோகங்கள் கொண்ட இந்த அஷ்டகத்தை ஒவ்வொரு ஆச்சாரிய பெருமக்களையும் ஒப்பிட்டு ராமானுஜரை நாம் தரிசிப்போம். மஸ்தகம் ஸ்ரீ சடாராதி பிரபன்னர்கள் என்னும் வைணவ அடியார்களுக்கு தலைவராக நம்மாழ்வார் கொண்டாடப்படுகிறார். எனவே ராமானுஜரின் சிரசே நம்மாழ்வார். நாதாக்கியாம் முகமண்டலம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அந்த பழமொழிக்கேற்ப வைணவ சுடரொளியாய் மின்னிய ராமானுஜரின் அவதார ரகசியத்தை அறிந்து கொண்ட நாதமுனிகள் என்னும் முதல் ஆச்சாரியரே ராமானுஜரின் திருமுக மண்டலமாக உள்ளார். நேத்ர யுக்மம் சரோஜாட்சம், திருவெள்ளரையில் அவதரித்த புண்டரீகாட்சர் என்னும் உய்ய கொண்டார் பவிஷ்யதாச்சாரியார் விக்கிரகத்தை தம் இரண்டு கண்கள் போல பேணி காத்து வந்தார். எனவே உய்ய கொண்டாரே ராமானுஜரின் இரண்டு கண்களாக உள்ளார். அருசமய செடியதனை அடியறுத்த பெருமாள், கபோலம் ராகவம் ததா, ஸ்ரீராம மிஸ்ரர் என்னும் இயற்பெயர் கொண்ட மணக்கால் நம்பிகள் தூதுவளை கீரை கொடுத்து ஆள வந்தாருக்கு பகவத்கீதையின் அர்த்தங்களைச் சொல்லி பவிஷ்யதாச்சாரியார் விக்கிரகத்தை அவரிடம் சேர்ப்பித்தார். எனவே ராமானுஜரின் இரண்டு பருத்த கன்னங்களாக மணக்கால் நம்பி விளங்குகின்றார். பக்ஷஸ்தலம் யாமுனாக்கியம், ராமானுஜரை ஆச்சாரிய தலைவராக்க எப்போதும் நெஞ்சில் நிறுத்தி நினைந்துருகி இருந்த யமுனை துறைவன் என்னும் ஆள வந்தார் ராமானுஜரின் திருமார்பாக விளங்குகின்றார். கண்டம் ஸ்ரீபூர்ண தேசிகம், ஸ்ரீபூர்ணர் என்னும் பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வய மந்திரத்தை உபதேசித்தபடியினால் உடையவரின் கழுத்து பகுதியாக உள்ளார். பாகுத்வயம் கோஷ்டி பூர்ணம், திருக்கோட்டியூரிலே சரம ஸ்லோகத்தின் அர்த்தங்களை உபதேசித்து பின்னர் திரு மந்திரார்த்தத்தையும் உபதேசித்த திருக்கோட்டியூர் நம்பிகளே எம்பெருமானாரின் இரண்டு தோள்களாக உள்ளார். அருளாழி வரிவண்டே என் ஆழ்வார் அடைக்கும் பெருமாள், சைலபூர்ணஸ்தனத்வயம், திருமலை திருப்பதியிலே ராமானுஜருக்கு தினமும் ஸ்ரீ ராமாயணத்தை உபதேசித்த பெரிய திருமலை நம்பிகளே ராமானுஜரின் இரண்டு மார்பகங்களாக உள்ளார். குஷிம்து வரரங்காரியம்,
ராமானுஜருக்கு ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களில் 3000 பாசுரங்களை உரைத்த திருவரங்க பெருமாள் அரையரே ராமானுஜரின் வயிறு பகுதியாக உள்ளார். பிருஷ்டம் மாலாதரம் ததா. திருவாய் மொழியின் சாரத்தை ராமானுஜருக்கு போதித்த திருமாலை ஆண்டான் ராமானுஜரின் முதுகு பகுதியாக உள்ளார். கடின் காஞ்சி முனிம் ஞேயம் ஆலவட்டம் வீசி அருளாளனிடம் 6 வார்த்தைகள் கேட்ட திருக்கச்சி நம்பிகளே இளையாழ்வாரின் இடுப்பு பகுதியாக உள்ளார். அருள் மாறி அடியணை கீழ் அன்பு பூண்ட பெருமாள். கோவிந்தாரியம் நிதம்பகம். விந்திய மலைக்காட்டிலே இளையாழ்வாரை காப்பாற்றிய கோவிந்த பட்டர் என்னும் எம்பாரே ராமானுஜருக்கு முதுகு தண்டின் கீழுள்ள கடிதடம் என்னும் பகுதியாக உள்ளார். பட்ட வேதாந்தி நவ் ஜங்கே. திருவரங்கத்திலே உடையவரின் உன்னத பணிகளை சீர்தூக்கி செய்த பட்டர் மற்றும் நஞ்சியர் ஆகிய ஆச்சாரிய பெருமக்கள் உடையவரின் கணுக்கால்களாக உள்ளனர். ஊரு யுக்மம் தூ நம்புலம். திருவாய் மொழியின் அர்த்தங்களை திருவரங்கம் நம்பெருமாள் முன்பு உரைத்த நம்பிள்ளை என்னும் ஆச்சாரியரே உடையவரின் தொடைகளாக உள்ளார். கிருஷ்ணம் ஜானு யுகம். ஸ்ரீகிருஷ்ணர் என்ற பெயருடைய வடக்கு திருவீதி பிள்ளை ராமானுஜரின் முழங்கால்களாக உள்ளார். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாம் ஆண்டாள் தமக்கும் அன்னரான பெருமாள். சைலலோகம் ஸ்ரீ பாத பங்கஜம். ஸ்ரீவசன பூஷணத்தை இயற்றி ரகசிய அர்த்தங்களை உலகோர்க்கு உபதேசித்த பிள்ளை லோகாச்சாரியர் உடையவரின் பாதங்களாக உள்ளார். ரேகாம் ஸ்ரீசைல நாதாக்கியாம். மதுரை அருகே குந்திபுரம் என்னும் திருத்தலத்தில் அவதரித்த ஸ்ரீசைலேசர் என்னும் பெயருடைய திருவாய் மொழி பிள்ளை ராமானுஜரின் பாத ரேகைகளாக உள்ளார். பாதுகாம் வரயோகினம். நம்பெருமாள் சிறுவனாய் வந்து ஸ்ரீசைலேச தயா பாத்திரம் என்று உரைத்து தன் ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்ட அழகிய மணவாள பெருமாள் என்னும் மணவாள மாமுனியே ராமானுஜரின் பாதுகையாக உள்ளார். அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் தாழ்வின்னி வாழும் பெருமாள். குன்றம் சேனாபதிம். ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானின் படைத்தளபதியாக விளங்கும் விஸ்வக்சேனர் என்னும் சேனை முதன்மையார் ராமானுஜரின் புன்றம் எனப்படும் திருமண் காப்பாக உள்ளார். புரோக்தம் சூத்திரம் கூறபதிம் தா. எம்பெருமானார் தரிசனம் பெற தன் தரிசனத்தை இழந்த கூறத்தாழ்வானே ராமானுஜரின் யக்ஞோபவீதம் என்னும் பூநூலாக உள்ளார். பாகினேயம் திருதண்டஞ்ச. தாசரதி என்ற திருநாமம் கொண்ட ராமானுஜரின் மருமகனான முதலி ஆண்டானே ராமானுஜர் என்றும் பிரியாத தன் கைக்குள் கொண்டுள்ள திரிதண்டமாக உள்ளார். அடியார் வினைத்தொடர அருளென்னும் உள்வாளுருவி கிட்டி கிழங்கொடு வெட்டி களைந்த பெருமாள். காஷாயம்ச ஆந்திர பூர்ணகம். சந்நியாசிகள் என்றும் வைராக்கியத்துடன் தரித்திருக்கும் செங்காவி உடையாக ஆந்திராவில் அவதரித்த வடுக நம்பிகள் உள்ளார். மாலாம்ச குருகீச்சாரியம். எம்பெருமானார் தினமும் தரித்திருக்கும் துளசி மணிமாலையாக திருமாலையாண்டான் என்னும் ஆச்சாரியர் உள்ளார். சாயாம் ஸ்ரீ சாபகிங்கரம். நம்பெருமாள் திருக்கண்களை சேவித்து உடையவரின் திருப்பாதங்களை சரணடைந்த பிள்ளையுரங்கா வில்லிதாசர் என்னும் அடியவரே ராமானுஜரின் நிழலாக உள்ளார். ராமானுஜரின் அவயவ பிரபாவ அஷ்டகத்தை ஓதி ஆச்சாரியார்களின் அருட்பெரும் வெள்ளம் நம்மில் பாய ராமானுஜரை கண்குளிர தரிசிப்போம். நாங்களே தொன்னறியாயுவழகுடன் தேவரீ ஊழிதரும் ஊழிதரும் வாழ்ந்திடுக வாழ்ந்திடுகவே சார்வபௌமனே.
திருத்தி வைத்தார் திருமலையப்பனுக்கும் சங்கா